இனிமேல் எங்கு தப்பிச் செல்வீர்கள்? என்னை யார் என்று எண்ணினீர்கள்? இருவரின் உயிரையும் பறிக்க வந்தவன் நான். அவனது நிலையை பார்த்தாயா? இருவரும் தாயிடம் செல்வோமா? சரி வா, போகலாம். எழுந்துரு மகளே. குருதேவா, என் மகன்கள் இருவரும் எங்கே? நீ கவலை கொள்ள தேவையில்லை மகளே, எழுந்துரு. என் மகன்கள் இருவரும் எப்பொழுது வருவார்கள்? இப்பொழுது அவர்கள் எங்குள்ளார்கள் என்றே தெரியவில்லை. நீ குழப்பமடையாதே மகளே, லவனும் குசனும் அறிவில் சிறந்தவர்கள். அவர்கள் வீரர்கள். அவர்கள் எவ்விடமிருந்தாலும் பாதுகாப்பாக இருப்பார்கள். குருதேவா, இருவரை பற்றியும் மிகவும் கவலை கொள்கிறேன். அவர்கள் இல்லாமல் என்ன இனி ஒரு கணமும் வாழ இயலாது. தயவு செய்து நீ தைரியமாக இருக்க வேண்டும் மகளே. இருவரும் எங்குள்ளார்கள் என்று நான் இப்பொழுதே கூறுகிறேன். அங்கிருந்து எப்படியோ தப்பித்து விட்டோம். இனி விரைந்து ஆசிரமத்திற்கு செல்லலாமா? ஆம், செல்லலாம். தாயும் வேதனையில் வாடுவார்கள். மகளே, இந்த அகிலத்தில் நடப்பதனைத்தும் விதிப்பயனால் மட்டுமே நடக்கின்றது. நம்மால் செய்ய இயலாத காரியத்தை, சாதிக்க இயலாத ஒன்றை அக்குழந்தைகள் இருவரும் இன்று சாதித்து விட்டனர். மகளே, அவர்களை எண்ணி நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். நீயும் பெருமை கொள்ள வேண்டும் மகளே. லவன் குசன் என்கின்ற இரு தெய்வீக குழந்தைகளை இன்றெடுத்ததற்கு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் நலமாக இவ்விடம் வந்து சேர்வார்கள். லவனும் குசனும் வந்துவிட்டார்கள், வந்துவிட்டார்கள். தாயே, தாயே, நாங்கள் வந்துவிட்டோம். தாயே, நாங்கள் வந்துவிட்டோம். வந்துவிட்டீர்களா இருவரும்? ஆயுஷ்மான் பவ, ஆசிரமத்தை காக்கும் வேலையை நான் தங்களிடம்தானே ஒப்படைத்திருந்தேன். இருவரும் எங்கு சென்றிருந்தீர்கள்? குருதேவா, நாங்கள் ஆசிரமத்தை தான் காத்துக் கொண்டிருந்தோம். இருவரும் இப்பொழுது எதற்காக தலை குனிந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள்? எங்கள் மீது தாங்கள் கோபமாக உள்ளீர்கள் அல்லவா? ஆகையால் தான் நாங்கள் இவ்வாறு நிற்கிறோம். தாங்கள் இருவரும் என்னுடைய இரு கண்களை போன்றவர்கள். தங்கள் மீது நான் எவ்வாறு கோபம் கொள்வேன்? ஆயுஷ்மான் பவன், மகளே,
இன்று திங்கட்கிழமை, அதோடு அமாவாசையும் ஆகும். திங்கள் சிவனுக்கு உகந்த நாள் அல்லவா? ஆகையால் யாரெல்லாம் சிவனை எண்ணி இன்று பூஜை செய்கின்றார்களோ, சத்திய மனதோடு சங்கல்பம் செய்கின்றார்களோ, அவர்கள் மனதின் எண்ணம் நிச்சயம் பூர்த்தியடையும். மகளே, லவனும் குசனும் எங்கே? அவர்கள் பூப்பறிக்க வனம் நோக்கி சென்றுள்ளனர். ஸ்வர்ணப்பறவையை தப்பிக்க விடக்கூடாது. ஆகட்டும், இன்று நாம் அதை எப்படியாவது பிடிக்க வேண்டும். எத்தனை நாட்களாக நாமும் முயற்சித்து வருகிறோம், ஆனால் அது தப்பித்து விடுகிறது. மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. வெகு நாட்களாக அந்த பறவை நம்மை ஏமாற்றிக் கொண்டிருந்தது, ஆனால் இன்று நம் கைக்கு அது கிடைத்து விடும் என்று எண்ணினேன். நாம் இன்று மிகவும் தாமதித்து விட்டோம். தீபாராதனைக்கு நேரமாகிவிட்டதை மறந்து விட்டோம். நாம் அங்கு போயெடுத்து செல்ல வேண்டும் அல்லவா? மகளே, லவனுக்கும் குசனுக்கும் காத்திருக்கிறாயா? குருதேவா, தாமதமாவதை அறிவேன், ஆனால் நிச்சயம் அவர்கள் இருவரும் வந்துவிடுவார்கள். தாமதமாவதை நானும் அறிவேன், இருப்பினும் அவர்கள் சரியான நேரத்திற்கு இங்கு வந்துவிடுவார்கள். என்ன ஆயிற்று? அவருக்கு உதவி தேவை. சேவை செய்வதே தர்மம் அல்லவா?
அவிநாசி நமச்சிவாய நமச்சிவாய ராமேஸ்வர பூரண கிருபை தாராய நமச்சிவாய நமச்சிவாய பக்தர் கருள் பரமேஷ துஷ்டர் புலனசாய ஜெய எங்கள் மீது தங்களுக்கு வருத்தமா? இருவரும் எங்குதான் சென்றிருந்தீர்கள்? இன்றும் தாமதம் செய்துவிட்டீர்கள். உங்களை பற்றி எண்ணி நான் எவ்வளவு வேதனை கொண்டிருந்தேன் என்று தெரியுமா உங்களுக்கு? தாயே, இன்று எங்களுக்கு பூவே கிடைக்கவில்லை. பல இடங்களுக்கு நாங்கள் இருவரும் சென்றோம். அதோடு அல்லாமல் இன்று வனத்திற்கு சென்று பார்க்கையில் பூ இருந்த செடிகளில் எல்லாம் இவ்வளவு பெரிய முட்களும் இருந்தது. வருகின்ற வழியில் நாங்கள் ஒரு வண்டிக்காரருக்கு உதவி செய்தோம். அதனால் ஏற்பட்ட காயம் இது. தாங்கள் தானே கூறியுள்ளீர்கள், சங்கடத்தில் இருப்பவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று? ஆம், நான் அவ்வாறு கூறியது உண்மைதான். ஆனால் பொய் கூற சொல்லவில்லையே. நாங்கள் பொய் கூறவில்லையே. அப்படியா? அப்படி என்றால் பூச்செடியில் பெரிய முட்கள் இருந்ததாக கூறியது பொய் இல்லையா? அது ஒரு அபூர்வ செடி தாயே, அதில் பூக்களை விட முட்கள் தான் அதிகம் இருந்தது. ஆகட்டும், இருவரும் அமருங்கள், நான் உங்களுக்கு உணவு பரிமாறுகிறேன். எங்களுக்கும் மிகவும் பசிக்கின்றது. அந்த ஸ்வர்ண பறவையை என்னால் மட்டும்தான் பிடிக்க இயலும். லவனாலும் குசனாலும் அதை தொடக்கூட இயலாது. எங்களை பற்றி என்ன கூறினாய் சொல், என்ன கூறினாய்? ஆகாயத்தில் அழகாக பறக்கும் தங்க பறவையை தொட இயலாது என்றேன். அதை பிடிக்கும் வீரம் எங்களுக்கு இல்லையா? யார் வேண்டுமானாலும் அதை பிடிக்க முயற்சிக்கலாம், ஆனால் வெல்லப் போவது நாங்கள் தான். தங்கள் இருவருக்கும் அந்த அருகதை இருக்கிறதா? இல்லை என்கிறாயா? இன்று அந்த வனத்திற்கு சூரியன் மறைந்தவுடன் வந்துவிடு. அப்பறவை அந்த நேரத்தில் தான் வருகிறது. செல்லுங்கள் இங்கிருந்து, அதை உங்களால் பிடிக்க இயலாது. தந்தையின் பெயர் கூட அறியாத தாம் இருவரும் அப்பறவையை பிடித்து விடுவீர்களா? அதன் நிழலை கூட பிடிக்க இயலாது. இன்று கதிரவன் அஸ்தமித்த பிறகு இருவரையும் கவனிக்கிறேன். இருவரும் ஏன் இந்த கோலத்தில் வந்திருக்கிறீர்கள்? இருவர் கண்களிலும் கண்ணீர் வழிகிறதே, என்ன உங்களுக்கு நேர்ந்தது? ஒன்றுமில்லை. எதுவும் நேரவில்லை என்றால் பிறகு கண்களில் கண்ணீர் ஏன் வழிகிறது? குறும்பு செய்து விட்டீர்களா? தாயே, எமது தந்தை யார்? இருவரும் உடனே சென்று முகமலம்பி விட்டு வாருங்கள். களைப்புடன் வந்திருக்கிறீர்கள். குருதேவர் கண்டால் தவறாக எண்ணுவார் அல்லவா? அம்மா, இன்று வரை தாங்கள் எம்முடைய தந்தையின் பெயரை கூட கூறவில்லையே. கூறுவது விளங்கவில்லையா? முதலில் இருவரும் சென்று நன்றாக குளித்துவிட்டு உடைமாற்றிக் கொள்ளுங்கள். அனைத்தையும் பிறகு நான் கூறுகிறேன். செல்லுங்கள். குருதேவா, நலமோடு வாழ்வாய் மகளே. என்ன நேர்ந்தது மகளே?
தவிப்பை இதுவரை உன் முகத்தில் நான் கண்டதில்லை. இன்று என்னுடைய மகன்கள் லவனும் குசனும் நேரடியாக ஒரு கேள்வியை என்னிடம் கேட்டுவிட்டார்கள் குருதேவா. உன்னிடத்தில் அவர்கள் என்ன கேட்டார்கள்? இன்று தங்கள் மகள் சங்கடமான சூழலில் அகப்பட்டுக் கொண்டாள் குருதேவா. என்னுடைய மகன்கள் லவனும் குசனும் தம்மை பெற்றவரின் பெயரை அறிய எண்ணுகிறார்கள். மிகவும் குழப்பமாக இருக்கிறது. அவர்களுடைய இக்கேள்விக்கு நான் என்ன பதில் கூறுவேன்? மகளே, அந்த கேள்விக்கு நீ பதில் அளித்துத்தான் ஆக வேண்டும். குருதேவா, என்னால் உண்மையை கூற இயலாது. பொய்யான வார்த்தை என் வாயிலிருந்து வெளிவராது. நான் இப்பொழுது என்ன செய்வது? தாமே கூறுங்கள். மகளே, இது நீ எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்தான். இன்று இல்லாவிடினும் நாளை எதிர்கொண்டிருக்கலாம். அவர்கள் கேள்விக்கு ஒரு பதில் இருக்கிறது. அவ்விருவரும் பிறந்ததிலிருந்து அவர்களை தாய் தந்தையாக நீதான் கவனித்துக் கொண்டிருக்கிறாய். ஆகையால் நீ அவ்விருவரிடத்திலும் நீயே அவர்களின் தாய் என்றும் தந்தை என்றும் கூறு. இருப்பினும் இக்கேள்வி சாதாரண கேள்வி அல்ல. ஆகையால் அந்த பதிலை அன்பை கொண்டும் ஆதரவை கொண்டும் நீ அவர்களுக்கு வழங்க வேண்டும். குருதேவா, தாம் என்னை பெரும் பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி விட்டீர்கள். ஆயுஷ்மான் பவ. நம்முடைய கேள்வியால் தாய் வேதனை அடைந்திருப்பார்களா? எனக்கும் அந்த சந்தேகம் உள்ளது. தாயிடம் நாம் இந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாது. வா, தாயிடம் செல்வோம். சரி, வா. எங்களை மன்னித்து விடுங்கள் தாயே. தம்முடைய மனதை வேதனைப்படுத்தி விட்டோம். இல்லை மகனே, மனதை வேதனைப்படுத்த யாரும் கேள்வி கேட்பதில்லை. தந்தையின் பெயரை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் அல்லவா? இந்த வனதேவிதான் உங்களுடைய தாய், நானேதான் உங்களுடைய தந்தை. தங்களிடம் நான் பொழியும் அன்பில் ஏதேனும் குறையுள்ளதா? எவ்வித குறையும் எங்களுக்கு இல்லை. தாம் தான் எங்களுக்கு சிறந்த தாய். தந்தையும் தாங்கள் தான். இன்று நம்மை எதிர்த்தவனுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். அதை அவன் வாழ்வில் மறக்கவே கூடாது. அவசரம் வேண்டாம். நாம் அவனுடன் சண்டையிட தேவையில்லை. நாம் நம்முடைய புத்தியையும் திறமையையும் கொண்டு அந்த பறவையை பிடிக்க வேண்டும். ஆனால் அப்பறவை இன்னும் இங்கு வரவில்லையே. இன்று அந்த பறவையை நான் பிடிக்காமல் ஆசிரமத்திற்கு செல்ல மாட்டேன். லவா, தப்பித்துவிடும். வா.
குகைக்குள் சென்ற இருவரும் இனி குகையை விட்டு வெளியே வரவே இயலாது. நல்லவேளை நான் குகைக்குள் செல்லாமல் இருந்தேன். எனக்கு தடையாக இருந்த இரண்டு முட்கள் தாமாகவே உடைந்து விட்டன. அந்த பறவை இங்குதானே வந்தது? எங்கு சென்றது என்று தெரியவில்லையே. இது அந்த பறவையின் சத்தம் தானே? இன்று தாம் இருவரும் என்னிடத்திற்கே வந்துவிட்டீர்களா? இவன் மாயா விராட்சசன் அல்லவா? நீ யார் என்று கூறு. நானா? நான் தான் ராட்சசன் துர்தந்தன். இந்த குகையானது எனது இருப்பிடம். யாருக்கு மரணம் சம்பவிக்க வேண்டுமோ அவர்கள் தாமாகவே இவ்விடம் வந்து விடுவார்கள். வருகின்றவர்களை நாவகமாக பிடித்து தின்று என்னுடைய பசியை தீர்த்துக் கொள்வேன். இன்று அது நடக்காது. உன்னால் எம்மை கொல்லவும் இயலாது. பேச்சில் நல்ல துடுக்குத்தனம் தெரிகிறது. ஆம், உன்னை கண்டு பயப்பட மாட்டோம். நீங்கள் என்ன எச்சரிக்கிறீர்களா? என்ன தைரியம் உங்களுக்கு? இக்குகையிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. முதலில் கூறுங்கள், என்னுடைய சக்தியை உங்களால் எதிர்க்க முடியுமா? இயலும். நீ என்ன எண்ணுகிறாய்? நல்லது, நான் யார் என்பதை இப்போதே புரிய வைத்து விடுகிறேன். கூறுங்கள், உங்கள் இருவரில் நான் யாரை முதலில் உணவாக்கிக் கொள்வது? நிறுத்து உன் பேச்சை. இருவரும் சேர்ந்து உன்னை கொள்வோம். நீங்கள் இருவரும் என்னை கொள்வீர்களா? நீங்கள் இருவரும் எனக்கு துரும்பை போன்றவர்கள். நீங்கள் என்னை கொள்வீர்களா? உங்களால் முடியுமா? அது வந்து என்னை கொள்ளுங்கள், பார்க்கலாம். வாருங்கள். இப்போதே இந்த அரக்கனை கொள்ளலாம். இவனை கொள்வதுதான் சரி. கொள்ளுங்கள் என்னை, பாருங்கள், கொள்ளுங்கள். தயக்கம் வேண்டாம். ஓம் அக்னேய நமஹ. எனக்கு உணவு கிடைத்து விட்டது. ஸ்ரீராம்.
Shri Ram, Jai Ram, Jai Jai Ram, Shri Ram.